தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கிட்டத்தட்ட 94 ஆண்டிலிருந்து 2005 ஆண்டு வரைக்கும் டக்ளஸ் சிவானந்தாவினுடைய அரசாங்கத்தினுடைய கொடுங்கோல் ஆட்சி இங்கே நடைபெற்றிருந்தது. அந்த காலப்பகுதியிலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு பெரிய பங்கிருக்கிறது. இந்த அவசரால சட்டம் நிறைவேற்றப்படுவதிலே வந்து அதற்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்த அடிப்படை. இபிடிபி உறுப்பினர்கள் ஆயுதங்களோடு இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கினார்கள். பெருமளவான மக்களுடைய கடத்தல்கள், கொலைகள், சித்திரவதைகளிலே வந்து அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. பல ஜனாதிபதி ஆணைக்குழுக்களிலே மக்களுடைய வாக்குமூலங்களிலே இபிடிபி அமைப்பினருடைய பெயர்கள் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. டக்ளஸ் வாழ்ந்தாக்கு இந்த கடத்தல்கள் கொலைகளிலே சம்பந்தம் இல்லை என்று சொல்லி சொன்னார். அவர் ஜெனீவாவுக்கு சென்று சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவர் நேரடியாக வைத்திருக்கலாம். இவர்கள் அந்த சம்பவத்திலே ஏதோ ஒரு வகையிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவர்களுடைய அமைப்புகள் சம்பந்தப்பட்ட காரணத்தினாலே இவர்கள் அதனை மூடிமறைப்பதற்கு முற்படுகின்றார்கள்.